மிகவும் ருசியாக நாவில் ஊறும் பாரம்பரிய மண் சட்டியில் செய்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு. வாங்க. கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, இது வடகம், தக்காளி 4, பெருங்காயத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு வந்து இது போல் நசுக்கி எடுத்துக்கணும், ஒரு பச்சை மிளகாய், அது மேலே ஒரு பஞ்ச் பண்ணிட்டால் போதும், சிறு வெங்காயம், தேவையான அளவு புளி, ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த கத்திரிக்காய் புளிக்குழம்புல நம்மளுக்கு தேவையான காய் போட்டுக்கலாம், இல்லை கத்திரிக்காய் மட்டும் இருந்தால் போதும். அரிசி கழுவுன தண்ணியில் போட்டிங்கன்னா இது போல் ஒயிட்டாகவே இருக்கும். மண் பாத்திரத்தில் செய்ய போகிறோம். மண் பாத்திரம் நல்லா காஞ்சிட்டவுடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ கடுகு போடலாம். கடுகு பொரிந்ததும் வடகத்தை போடவும். வடகம் வந்து நம்ம உடம்புக்கு நலமாகவும் இருக்கும், மனமாகவும் இருக்கும், நல்ல குணமாகவும் இருக்கும், உடல் ஆரோக்கியத்துக்கு மிக்க நலமாகவும் இருக்கும். பிறகு பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சிறு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை போடணும். சிறு வெங்காயத்தில் சேர்ந்தீங்கன்னா ரொம்ப இம்யூனிட்டி பவரு, ஆரோக்கியமான ஒரு வெங்காயம்னா அது சிறு வெங்காயம் மட்டும்தான். பெருங்காயத்தை தெளிக்கவும். வெங்காயம் நன்கு வதங்கி விட்டது. இதன் பிறகு தக்காளி, தக்காளி வேக வைக்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு போடவும். சால்ட் சேர்க்கறதுனால அப்போதான் தக்காளி சீக்கிரமாக வேகும். நல்லா வதக்கணும். தக்காளி வேகத்துக்காக கொஞ்ச நேரம் மூடிவிடவும். தக்காளி நன்கு வெந்து வருது பாருங்க. கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு நம்ம அரிஞ்சு வச்ச கத்திரிக்காய், 2 பீன்ஸ் தான் போட்டோம், நம்மளுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். பீன்ஸு உருளைக்கிழங்கு போட்டுருக்கோம். எனக்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும்னு நான் போட்டிருக்கேன். ஆனால் நல்லா இருக்கும், அதில் சேர்த்துக்குங்க. அதன் பிறகு தேவையான அளவு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், அதன் பிறகு நன்கு கிளறிவிடவும். ரெண்டு மூணு முறை கிளறி விட்டதும் கறி இரு. நம் வீட்டில் தயார் பண்ண சாம்பார் பொடி 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துனா ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சாப்பிட்றப்போ
ரொம்ப அருமையாகவும் இருக்கும். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கவும். கொஞ்ச நேரம் மூடி வைத்து இப்போ நம்ம எடுத்து பார்க்க மூடி வைத்த தட்டை எடுத்து பார்க்க போகிறோம். காய் வெந்துட்டு இருக்கும். ஆஹா, என்ன மன மணக்குது! நல்லா வெந்து வந்திருக்கு. இப்பவே சுட சுட சாதம் போட்டு ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி சாப்பிடணும் போல இருக்கு. மனமும் நிறைவாக இருக்கு, வயிறும் நிறையும். வடகம் போட்டாவே அது தனி அருமைதான். வா, நீங்களும் செஞ்சு பார்த்து நீங்களும் சாப்பிடலாம், வயிறார சாப்பிடலாம். தேங்க்யூ. எப்பவுமே மண் பாத்திர சமையலில் செஞ்சு வாழை இலையில் சாப்பிட்டு ருசிச்சு பாருங்கள். அதோடைய மனமே வேறு, அதோடைய குணமும் வேறு. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். நன்றி.